இப்ப என்ன தினம் தினம் பாத்தீங்கன்னா போதை பொருள் பான்பரா குட்கா கஞ்சா அபிங் கராயின் மாத்திரைகளை வைத்திருப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை பாய வேண்டும். அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும். எதுக்கு? அது போதை பொருள். முன்ன எப்போதும் விட இப்ப அதிகமாயிருச்சு. ஏன்? உங்க ஆட்சியில் அதுதான் நடக்கும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கடிதம், காவல்துறை அதிகாரிகளை கூட்டி வச்சு பேச்சு, அங்க இருக்கிற உங்க கட்சிக்காரர்கள் உயர் காவல்துறை அதிகாரிகள் இவர்கள் யாருக்குமே தெரியாமல் தான் அவர்கள் கஞ்சா பட்டணத்தை வித்துறாருங்களா? பதில் இல்லை, பதில் இல்லை. இதில் இவர்கள் என்ன கட்டமைக்க விரும்புகிறார்கள் பெருமக்களே? கஞ்சா ஆவின் குட்கா பான்பராக் மாத்திரைகள் இந்த ஹராயின் இது மாதிரி பொருள்கள் எல்லாம் போதை பொருள். அரசு விற்கிற பீர் பிராண்டி ரம்மு ஜின்னு ஒயின் இந்த என்னது இந்த விஸ்கி இந்த வாட்கா அதெல்லாம் கோயில் தீர்த்தம் புனித நீர். அதான் இவர்கள் கட்டமைக்கிறார்கள். நான் உங்கள் மகன் ஒன்று சொல்றேங்க, உங்களுடன் இருந்தால் இந்த நாட்டு இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி விடுகிறார்கள் என்பதல்ல இவர்களின் வருத்தம். அங்கே மாணவர்கள் போதைக்கு எதிராக போதை மாத்திரை மருந்துகளுக்கு எதிராக உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்கிறார்கள். நீங்களும் தான் பதவி ஏற்கும் போது பல உறுதிமொழிகளை எடுத்தீங்க, எதுலையாவது ஒன்னை கடைபிடிக்கிறீர்களா? மந்திரிமார்களை எடுக்காத போது அதை எப்படி எடுப்பான்? மாணவன் எப்படி உறுதிமொழியை ஏற்பான், எப்படி கடைபிடிப்பான்? இப்ப என்னன்னா இந்த குட்கா இந்த பான்பராக்கு இந்த கஞ்சா இந்த அபின் இந்த மாத்திரைகள் இதை பயன்படுத்துகிறவன் அங்கேயே நின்று விடுகிறான், டாஸ்மார்க்கு வருவதில்லை. அவன் அரசு மதுக்கடையில் வந்து சரக்கு வாங்கி குடிக்கிறது எண்ணிக்கை குறையுது. அந்த வேதனையில் தான், அந்த பிரச்சனையில் விரக்தியில் தான் அதை தடு, ஏய் அதை நிப்பாட்டு, அதை நிப்பாட்டு. தம்பி நீ அச்சு அஞ்சு நட்சத்திர விடுதி கூட வையி, அதுல உலக பெரும் செஃப குட்டி வந்து சமையக்காண்ட வச்சு சமையி. எதிர்த்த மாதிரி தள்ளு வண்டி காடன் சுட சுட இட்லி தோசை சட்டினிய போட்டானா உன் வியாபாரம் படுத்துக்கணும் ராஜா. அதுதான் ராஜா, இது அதுதான் இது. வேற நாட்டு மக்கள் மேல அக்கறை இல்லை என் உடன் பிறந்தார்களே, இதுதான் உண்மை. நல்லா விளங்கிட்டீங்களா? விளங்கிட்டீங்களா? இந்த மாதிரி தகர சீட்டுல தகர தகரத்தில் குடான் அடித்து ஒரு உணவு பொருட்கள் உணவு பொருட்களை சேமிக்க அரிசி கம்பு கேழ்வரகு இதை வெங்காயத்தை சேமிக்கிற கிடங்கை கட்டுவது எவ்வளவு செலவாயிரும், எவ்வளவு செலவாயிரும் சொல்லு. 39 கோடிக்கு சமாதி கட்டுவதை விட, 80 கோடிக்கு பேனா திறப்பதை விட செலவாயிருமா? அப்போ நல்லா கொஞ்சிக்கிடுங்க. இதில் என்னென்ன இந்த நெல்லை கொள்முதல் செய்கிறேன்ட்டு 3 கோடிக்கு ஐயா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தார்பாய் விவசாயி வெம்பாடு வெட்டி விளைய வச்சு வர்றான்ல, அதை கொள்முதலும் செய்யறது இல்லை, குடோனுக்கு அனுப்புறது அப்படியே போட்டு தார்பாய் போட்டு மூடிடும். அது எலி எறும்பு பெரிச்சாலி பாச்சாலை இந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் தின்னது போக மழை குஞ்சு திறந்து காட்டும் போது பயிர் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருது. சரி கூட வைத்தறிச்சல் டாஸ்மார்க் கடையில் திருடி பிரான்ட்டு இந்த சரக்கெல்லாம் கொண்டு போய் விலை உயர்ந்த ஒரு கட்டடத்தை பிடிச்சி குடம் சேமிப்பு கிடங்களை வச்சு கண்காணிப்பு கருவிகளை பொருத்தி சிசிடிவி கேமரா வச்சு காவலர்களை பாதுகாப்புக்கு போட்ட திராவிட மாடல் வெம்பாடு வெட்டி விளைய வச்சு வர்ற உயிர் ஆகாரமாக இருக்கிற உணவு தானியத்தை வீதியில் போட்டு முளைக்க விட்டுச்சு. ஏன் முளைக்க விடுது கொஞ்சம் சொல்லு பார்ப்போம், ஏன் முளைக்க விடுது? அவனுக்கு சாராய ஆலைக்கு சரக்கு காய்ச்சறதுக்கு மூலப்பொருளாக அரிசியிலிருந்து சாறு எடுக்கணும். இப்போ அப்படியே நல்ல நெல்லை வாங்கினா விலை அதிகமாக சொல்லுவாங்க விவசாயி, முளைச்சி போச்சுன்னா சொன்ன விலைக்கு கொடுப்பான். இதை வாங்கிட்டு போய் இந்த பீர் தயாரிக்க, இந்த ரம்மு தயாரிக்க, இந்த ஜின்னு தயாரிக்க, இந்த பிராண்டி தயாரிக்க மூலப்பொருளாக இந்த இத்து போய் முளைச்சிருக்கல இந்த அரிசி இந்த நெல் இதை எடுத்துகிட்டு போகிறான். எப்படிப்பட்ட டெக்னிக், திராவிட டெக்னிக் பற்றி இல்லை இதெல்லாம் தான். திராவிட மாடல், திராவிட மாடல். நேற்று திட்டக்குழுவை கூட்டி வச்சு ஐயா பேசியிருக்கிறார், என்ன பேசியிருக்கிறார், என்ன பேசியிருக்கிறார்? திராவிட மாடல் ஆட்சியை இந்தியா முழுக்க நாம் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம், எல்லாரும் வியந்து கொண்டிருக்கிறார்கள். என்னது, பேருந்தில் பெண்களுக்கு இலவசமாக பயணிக்க நாம் அனுமதிச்சிருக்கிறோம், அதனால் பெண்கள் குடும்ப பெண்கள் 8 விழுக்காட்டிலிருந்து 12 விழுக்காடுகள் சேமிக்க முடியும். இதை பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லக்கூடாது, பொருளாதார புரட்சி என்று சொல்ல வேண்டும். புரட்சிங்கிற சொல்லு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே செருப்படி வாங்கி செத்துருச்சு.
அது எம்ஜிஆர் புரட்சி தலைவர், ஜெயலலிதா புரட்சி தலைவி, விஜயகாந்த் புரட்சி கலைஞர், இது போட்டவனே வறட்சி, அது போயிடுச்சு. புரட்சினா என்னன்னு உங்களுக்கு பேர் ஸ்டாலின் வச்சிருக்காங்க ஒழிய நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். பக்கத்துல எங்க இடதுசாரி மூத்த தலைவர்களா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டு புரட்சினா என்னன்னு ஒரு தடவை கேட்டுக்கோங்க. புரட்சி புரட்சி இல்லையா, அது அதுக்கு பேர் வறட்சி. காசு இல்லை குடும்ப பெண்கள் பேருந்தில் ஏறிப்போ, காசு இல்லைன்னா வறட்சி. அதுக்காக நீங்கள் இலவசமாக போகலாம்னு இருக்கீங்க. நீங்கள் இலவசமாக அவர்கள் போகிற பயணத்தில் போகிறத நீங்கள் இழக்கிறீங்க, வருவாயை இழக்கிறீங்க. அந்த இழக்கிற தொகையை எதிலிருந்து ஈட்டுகிறீர்கள்? என் ரத்தத்தையே எடுத்து எனக்கு ரத்தத்தை செலுத்துவது ரத்த தானம் அல்ல பெருமக்களே. என் தட்டில் பிச்சை எடுத்து திருப்பி என் தட்டிலே போடுவதற்கு இல்லை. அதுக்கு பேர் கொடை அல்ல, தர்மம் அல்ல, தானம் அல்ல. பீத்திக்கிட்டு அலையக்கூடாது. எட்டு விழுக்காலேருந்து 12 விழுக்காடு சேமிக்கிறது எங்கிட்டு சேமிக்கிறது? சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, எரிகாற்று விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அரிசி கஞ்சி உள்காடு, பருப்பு கஞ்சி உள்காடு, பால் கஞ்சி உள்காடு, தயிர் கஞ்சி உள்காடு, இதெல்லாம் யார் கட்டுறது? இதெல்லாம் யார் கட்டுறது? எட்டு விழுக்காடுலேருந்து 12 விழுக்காடு சேமிக்கலாம். இந்த சேமிக்கிற அளவுக்கு தான் காசு இருக்கா? பிறகு இலவசமாக கொடுக்குறீங்க, ஏறி போக சொல்ல வேண்டியதானுங்களே. எப்படி இருக்கு பாருங்க. திராவிட மாடல்ங்கிறது இப்படிதான், இதுதான் திராவிட மாடல். வளத்தை கொள்ளையடிச்சு ஆன்லைன்ல ரம்மி அந்த விளையாட்டை ஒழிங்கிற ஆன்லைன் ரம்மி வேணுமா வேணாமா? கருத்து கணிப்பு, கருத்து கேட்பு. உலகத்தில் இந்த மாதிரி ஆட்சி செய்யற ஆட்சியாளர்கள் நீங்க எங்கேயாவது பார்த்தது உண்டா? ஏடா ஆன்லைனில் விளையாடி என் சொத்தம் மட்டும் போயிடுச்சு, நான் நகை வாங்க வச்சு கடனை போச்சு, நகையை அடமானம் வச்சு போச்சு, கடிதம் எழுதி வச்சு செத்து போனான்ல அவன் எழுதின கடிதம் தான் கருத்து. அப்புறம் என்ன கருத்து கேட்பு? மக்களிடம் கருத்து கேட்பது இருக்கட்டும். நாட்டை ஆளுகிற முதன்மை அமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய கருத்து என்ன? ஆன்லைன் ரம்மி விளையாட்டு இருக்கணுமா வேண்டாமா? எட்டு வழிச்சாலையா? கருத்து கணிப்பு, கருத்து கேட்பு. வயிற்றுல வாயிலே அடிச்சுட்டு கவலையும் கண்ணீருமா தெருவில் உருண்டு பிறண்டு வயக்காட்டில் கதறி அழுகிற தாய்மார்கள் தந்தைமார்கள் அவர்கள் கருத்து தான் கருத்து. அப்புறம் தனியா என்ன கருத்து கேட்பு? அணுகுலை வேணாமா வேணாமா? கருத்து கேட்பு. 2 வருஷம் எந்த வேலைக்கும் போகாம பசியும் பட்டினியுமா ஒரே இடத்தில் குடும்பம் குடும்பமா உட்கார்ந்து இடிந்த கரையில் போராடினார்களே மக்கள், அவர்கள் எழுப்பிய முழக்கம் தான் அந்த போராட்டம் தான் கருத்து. அதுல என்ன தனியா கருத்து கேட்பு? இது கருத்து கேட்பா, கருத்து கேட்பதா, கடத்தி விடுவதா? இதான் நம்ம எழுப்புற கேள்வி. எதுக்கு கருத்து கேட்கிறீங்க? உங்க கருத்து என்ன? ஒரு தாய்க்குத்தான் தெரியும் என்று உடன் பிறந்தார்களே பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை தடுக்க வேண்டும் என்று. அதை போல ஒரு நல்ல தலைவனுக்குத்தான் தெரியும் தன் நாட்டு குடிகளுக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை தடுக்க வேண்டும் என்று. வருகிற வருமானம், சாராயத்தை வித்து வருகிற வருமானத்தை தவிர்த்து உங்களால் உங்கள் ஆட்சியை அரசை நிர்வகிக்க முடியுமா சொல்லுங்க பாபு? என்னது சும்மா பேசி திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல்? இப்ப இதெல்லாம் எடுக்காம இவ்வளவு காலம் ஏமாத்துறது என்ன மாடல், என்ன மாடல்? திராவிட ஆட்சி என்று சொல்ல தம்பில்ல, மாடல் சாம்பிள் ஸ்பெசிமன். துருப்பிடிச்ச பழைய அம்பாசிடர் மாடல் கார் இருக்கும்ல, அந்த மாடல் அது. பழைய அம்பாசிடர் கொடுமை. அதனால இட ஒதுக்கீடு என்பது எந்த சாதியின் அடிப்படையில், குடியின் அடிப்படையில் எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் நிராகரிக்கப்பட்டது, மறுக்கப்பட்டதோ அதே குடிகளின் அடிப்படையில் எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, இந்த அரசியல் அதிகார அரசியல் அதிகாரம், இதிலே இடஒதுக்கீடு, உரிய முதன்மைத்துவம், உரிய வாய்ப்பு கிடைக்க செய்வதற்கு பெயர்தான் இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன். அதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான். அப்ப குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரித்து கொடுப்பதுதான் சரியான சமூக நீதி. அதை கொடுங்க என்றுதான் கேட்கிறோம். இப்ப நாம பார்த்தா இஷ்டம், எவனும் இதை அணைய விடாம பார்த்துக்கிறான். நீ பார்த்துக்கிட்டே இது நியாயம்னு படும். தா என் தம்பி வந்திருக்கான் உசிலம்பட்டியில் இருந்து, எங்கிட்ட இருக்க தா நிக்கிறான் பாருங்க, பச்சை துண்டு கையாட்டுறான் பாருங்க. இவன் அந்த காலத்திலிருந்து போராடிக்கிட்டு இருக்கான். என்ன
டிஎன்டி டினோட்டிஃபை ட்ரைப்ஸ், அதில் எங்களுக்கு மைய அரசு இந்திய ஒன்றிய அரசு ஒரு ஒதுக்கீட்டை கொடுத்துக்கிட்டு இருந்தது. எம்ஜிஆர் வந்து டினோட்டிஃபை கம்யூனிட்டி டிஎன்சின்னு மாற்றிட்டாரு. அதனால மைய அரசுலேருந்து வர்ற அந்த நிதி ஒதுக்கீடு அந்த அது குறைஞ்சிருச்சு. அதில் 63 கோடிகள் இருக்கு, அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னை கூட்டிட்டு போய் வா போராடுவோம்ட்டு இங்கே தான் கூட்டிட்டு வந்துட்டான். படித்து பார்த்தா 5 பேர் தான் ஏழு இருக்கான், இதில் 63 பேரில் மீதி எல்லாம் யாரு யாரோ. இடம் என் யாருது என்னது அனுபவிக்கிறாரு அவர். செட்டியாருக்கு இட ஒதுக்கினா நாங்கள் 50,000 பேர் தான் பார்க்கோம், மீதி எல்லாம் வேற ஆள் அனுபவிக்கிறான். அதை புரிஞ்சுக்கணும். அந்த தம்பி சொல்றாரு, அன்னி ரோஜா வந்து செல்லுமணி அண்ணன் மனைவி வந்து முதலியாருக்கு 3 விழுக்காடு ஆந்திராவில் போட்டு கொடுத்துட்டாங்கன்னு. ரோஜா வந்து தான் வாங்கி கொடுக்குற அளவுக்கு இருக்குன்னா இத்தனை ஆண்டுகளை என்ன எண்ணத்தை பிடிங்கிட்டு இருந்த நீனு, இவ்வளோ காலம் எனக்கு கொடுக்காம என்ன பண்ண? இப்போ 3 விழுக்காடு எங்கள் முதலியார் கொடுத்துருக்கா கொடுத்துருக்கா? இங்கே நான் 3 விழுக்காடு கூட இல்லை, 6 விழுக்காடு கூட கொடுக்குறியா? எதுக்கு மொழிவாரி கணக்கெடுப்பு? எதுக்கு பிற மொழிவழி தேசிய இனங்களில் அவர்கள் வாழும் நிலங்களில் என் இனத்திற்கு என்ன முன்னுரிமையோ அது அந்த இனத்திற்கு இங்கே இருக்கு. உங்ககிட்ட கேட்குறேன், குருநானுக்கு பிறந்ததற்கு விடுமுறை இருக்கா இல்லையா? இருக்கு. மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் எங்கள் வல்லுவ பெரும்பாட்டனுக்கு, உலக பொறுமதை நந்த பிதாமகனுக்கு விடுமுறை இருக்கா? இல்லை. இருக்கா? இல்லை. விநாயக சதுர்த்திக்கு விடுமுறை இருக்கா? இருக்கு. ஆனால் எங்கள் தமிழ் பெரும் கடவுள் தமிழ் பேரிரை முருகனுக்கு எந்த மாநிலத்திலாவது இங்கேயாவது அரசு விடுமுறை? கெஞ்சி கெதறி பல முறை போராடி ஐயா எடப்பாடி பழனிசாமியை அறிவிக்க வச்சார். அவர் ஒரு தமிழன், நானே என் பேரே பழனிசாமி, நான் சொந்த நிலத்திலே முருகனுக்கு கோயில் கட்டிருக்கேன்னு சொல்லி விட்டார். இதுவரை விடப்படலையே ஏன்? தெலுங்கு வருடப்பிறப்புக்கு இங்கே விடுமுறை இருக்கா இல்லையா? இருக்கு. கன்னட வருடப்பிறப்புக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்க வேணுமா வேணுமா? இருக்கட்டும். ஆனால் ஆந்திராவில் கர்நாடகாவில் என்னோட புத்தாண்டுக்கு விடுமுறை இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். ஏன் இல்லை? இத்தனை ஆண்டுகளான சமூக நீதி காவலர்கள், திராவிட மாடல்ஸ், ஏன் இதை பெற்றுத்தரல? ஏன் பெற்றுத்தரல? எப்படி இருக்கு? ஓணம் பண்டிகைக்கு இங்கே விடுமுறை இருக்கு, என்னோட பொங்கல் பண்டிகைக்கு கேரளாவில் விடுமுறை இருக்கா? என்னுடைய பேரன்பும் பெருந்தன்மையும் உங்கள் பார்வையில் ஏமாளித்தனம் இளிச்சவாய்த்தனமானால் அதை நாங்கள் பொறுத்துக்கொள்ளவோ சகித்துக்கொள்ளவோ தயாராக இல்லை என்பதை அறிவிச்சிருந்த பெருமக்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் இனவெறியை பேசுகிறோம், இனவெறிய தூன்றம் என்று பேசக்கூடாது. நாங்கள் பேசுவது இனத்தின் உரிமை அரசியல். நீங்கள் எங்களை எதிர்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் பேசுவது இனவெறி அரசியல். இது ஏன் நிலம்? என் உரிமை. என்னோடு சேர்ந்து என் உரிமைக்கு கரம் கொடுத்து தோள் கொடுத்து துணை நிற்க வேண்டியது உங்கள் கடமை. எல்லா நிலங்களையும் நாங்கள் அப்படி தான் இருக்கோம், அப்படி தான் நீங்கள் இருக்கணும். இங்கே வந்து அதனால பிரச்சனை வந்துடாதா, இதனால பிரச்சனை வந்துடாதா, இது வரைக்கும் பிரச்சனை வராமல் இருக்குதா? அதனால மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், இதுவரை விடுங்க, சட்டநாதன் அறிக்கை, அம்பாசங்கர் அறிக்கை, ஆளுநர் அலெக்சாண்டர் ஆளுநராக இருக்கும்போது கொண்டு வந்த வெங்கடகிருஷ்ணன் குழு அதனுடைய பரிந்துரை எல்லாம் ஐயா கருணாநிதி அவர்கள் 89 ஆட்சிக்கு வந்து தூக்கி துறப்பட்டு போயிட்டாங்க. ஏன்? சட்டநாதன் அறிக்கையில் வந்து தெலுங்கர் என்று குறிப்பிட்டார் ஐயாவுடைய சமூகத்தை. அதனால் அதை கிழிச்சு தூர போட்டு அதுக்கப்புறம் சட்டசபையில் இசை வேளாளர் என்று தன் குடிக்கு பெயர் வச்சிட்டார். அதை நாங்கள் வெறுக்கலை, மறுக்கலை, ஏற்கிறோம், மதிக்கிறோம். அதுபோல் எல்லா குடிகளின் எண்ணிக்கை கணக்கெடுத்து அதற்கேற்ப நீங்கள் இடஒதுக்கீடை பிரித்து வழங்குவது தான் சரியான சமூக நீதியாக இருக்க முடியும். அதை நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என்று நம்புகிறோம். இல்லையென்றால் அதுக்கு உரிய காரணத்தை சொல்லுங்கள். எந்த காரணம் இருந்தாலும் இதுதான் சரியான சமூக நீதி, அதை நிறைவேற்றும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். இல்லையென்றால் போராடி ஒரு நாள் தமிழ் சமூக பிள்ளைகள் இந்த நிலத்தின் அதிகாரத்தை கைப்பற்றி இதை நிறுவி காட்டுவோம் என்கிற உறுதியோடு இன்று கலைகிறோம். மீண்டும் இதே நோக்கத்திற்காக கூடுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நமது நோக்கம் ஒரு நாள் வெல்லும். நாம் தமிழர்.